ஐசக் பர்சன் பி ஐசக் பர்சன் எல்லாம் லென்த்தா இருக்கு லின்சி பிரபு சுகந்தி நீங்க இந்த பொருட்காட்சிக்கு வந்திருக்கீங்களா முன்னாடி வந்திருக்கோம் ஆல்ரெடி வந்து எப்படி இருந்துச்சு நல்லா எல்லாருமே ப்ளே பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி முன்னாடி கரூர்ல வந்து இது நிறைய தடவை போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்களா ஜாலியாக விளையாண்டுருக்கீங்களா விளையாண்டுருக்கீங்க ஓகே தம்பி தேங்க்யூ மேம் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் சூப்பராக இருந்துச்சு ஓகே அண்ணா நீங்கள் வந்து எப்படின்னா எல்லாம் விளையாண்டிங்களா
எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வெளிய ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? ஓகே. வணக்கம் டாக்டர், உங்க பேர் என்ன? அவங்களுக்கு உங்க பேர் என்ன? எல்லாமே நல்லாண்டிங்களா? நல்லாண்டிங்களா? பிடிச்சிருந்துச்சா? என்னென்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம்? ட்ரெயின் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அப்புறம் வேற என்ன கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? கார் கேமா? ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது மிஸ் பண்ணுறீங்களா? எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் மிஸ் பண்ணுறீங்களா? சர்க்கிள் கேம் மிஸ் பண்ணுறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த டிவியை பார்த்து போட்டாங்கன்னா கன்ஃபார்ம் போட்டுருவாங்க. நீங்கள் விளாண்டிங்களா? முன்னாடி வச்சிருக்க அந்த அனிமல் செட்டப்லாம் நல்லா இருக்குது. அது உண்மையாலுமே நம்ம இந்த அனிமல்ஸ் வர மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த இந்தியா கேட்டு அதே மாதிரி ஐ லவ் கரூர் அப்படிங்கிறது அந்த அந்த பூவா பரவாயில்ல. அதாவது எந்த கேமும் விளாட்லைன்னா கூட அந்த டிக்கெட் நம்ம கொடுத்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஒரு அந்த 10-15 ஃபோட்டோ அப்படிங்கிறது கொஞ்சம் ஒர்த்தபிளான விஷயமா ஒரு மெமரிஸாக இருக்கும். இப்போ மீதி பொருள் காட்சியெலாம் போடும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து விளாட்றதுக்கு மட்டும்தான், என்ட்ரன்ஸில் ஒரு டிக்கெட் வாங்கிக்குவாங்க, அப்புறம் உள்ளே வந்து விளாட்றதுக்கு தனியாக இது பண்ணுவேன். இப்போ இதே வந்து நம்மளுக்கு எதுவும் விளாட்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு மெமரிஸாவது நம்ம போகும்போது எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆ, எடுத்தோம், அதாவது நம்ம பொருள் காட்சிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மெமரிஸ் மாதிரி நல்லா அந்த ரியல் செட்டப்பில் இருக்குது, நல்லாயிருக்கும். அதில் ஏதாவது போனதாட்டி கரூர்லேருந்து போனதாட்டி போட்டுக்காங்க? நான் இதுக்கு முன்னாடி போட்டதில் வரலைங்க. இதுதான், அதாவது ரொம்ப ஒரு இதை விட்டு நம்ம இன்றைக்கி தான் வரோம். மேரேஜ் ஆகிட்டு சரி குழந்தை வந்தப்பறம் இதான் ஃபஸ்ட்டு இது வெளியில் வரும். இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கிறோம், அதெல்லாம் தான் சொல்ல பாருங்கள். மீதி பொருள் காட்சிலாம் உள்ளே வந்து அங்கே முன்னாடி டிக்கெட் காசு போயிடும், அதை விட்டுட்டு நம்ம உள்ளே வந்து விளாட்றதுக்கு தனியாக நம்ம காசு கட்டி விளாடணும். ஆனால் இது மாதிரி ஒரு மெமரிஸ் நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. வெளியில் அந்த ஃபோட்டோஸ் ஆகட்டும், இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி அட்லீஸ்ட் இது மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோஸ் மெமரிஸ் அது கடைசி வரும், நல்லாயிருக்கும். அதனால் ஏதாவது நான் இந்த கேம் வரல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணுறேங்களா? ஆனால் நிறைய பேர் சொன்னது வந்து ஸ்னோ வேர்ல்டு தான் வரல அப்படின்னு. அதுவும் கொஞ்சம் இதாகுங்க. அதே மாதிரி இதனது இந்த கோஸ்ட் ஹோம் கோஸ்ட் ஹவுஸா? ஏன்னா அதுவும் கொஞ்சம் ஏன்னா முன்னாடி இவ்வளோ தூரம் செட்டப் வச்சுருக்குறாங்க, அப்போ கண்டிப்பாக இவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் இடமோ என்ன எதுன்னு தெரில அந்த அளவுக்கு இது பண்ணிருக்கலாம். அந்த கோஸ்ட் ஹோமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். இப்போ 3D ஷோ போட்டிருக்காங்கன்னா இது வந்து டைமிங் தான், அதுக்கப்புறம் நம்ம இப்போ அது முடிகிற வரலாம், நம்ம சும்மா இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இதே அது நினச்சவங்களே நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம், கொஞ்சம் த்ரில்லாகவும் இருக்கும். அப்படின்னு உள்ளே டக்கு நம்ம ஜாலியாக போகலாம். ஏன்னா முன்னாடி அவ்வளோ தூரம் செட்டப் இருக்கிறனால நம்ம இதுக்கு வேணாலும் நம்ம முயற்சி பண்ணிக்கலாம். அது நல்லா பாப்பா, உங்க பேர் என்ன? எங்க பேர் சிவாலி. சிவாலி, எல்லா கேமும் விளாண்டீங்களா? ஆ, விளாண்டேன். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம்? ஜாயிண்ட் வில், பிரேக் டான்ஸ். மற்றதெல்லாம் விளாண்டீங்களா? விளாண்டீங்களா? எல்லாம் சூப்பராக இருந்துச்சா? செம்மையா. நீங்க எது மிஸ் பண்றீங்க? ஏதாவது இந்த மாதிரி ஒரு கேம் வரல அப்படின்னு சொல்லிட்டு? நான் பண்ணுங்க.
பேர் என்ன? பாலகுமார். எங்க இருந்து வரீங்க? பசுகள் எங்க இருந்து? பசுகள் எல்லாமே விளாண்டிங்களா? ஆ, இப்பதான் கொஞ்சம் பாதி பாதி விளாண்டுட்டு. இப்பதான் விளாண்டீங்க. உங்களுக்கு ரொம்ப இதுல ரொம்ப நீங்க விளாண்டதுலயே பிடிச்சிருந்தது இது பிரேக்கிங் டான்ஸ். ஓ, பிரேக்கிங் டான்ஸ். ஓகே, ரொம்ப ஜாலியா விளாண்டுறீங்களா? நல்லா இருக்கேன். எல்லாம் என்ஜாய் பண்ண மாதிரி, குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு எல்லாமே. பாப்பா, உங்க பேர் என்ன? சயந்திகா. சயந்திகா. ஓ, உங்க பேர் என்ன? சயந்திகா. எங்க இருந்து வரீங்க? பாப்பாலாம் சும்மா என்ஜாய் பண்ணி விளாண்டுருந்தாங்க. இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஏதாவது போன தாட்டிலாம் வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்கிற கரூர் ரெண்டு டைம் பண்ணியிருக்காங்களே, அது அது வந்திருக்கோம். இந்த டைம் இந்த லண்டன் பிரிட்ஜ் இந்த மாதிரி சைடு வந்துட்டு ஏற்கனவே சேலத்தில் ஒரு டைம் பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்தோன்னே சரி, இங்கே கரூரில் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக பார்க்குறாங்க. வெளியே ஃபோட்டோஸ்ல எடுத்தீங்களா? ஆ, நிறைய எடுத்துருலாம். ஃபோட்டோ ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். உள்ளே எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்கோம், நல்லாயிருக்கு. ஓகேங்க. நீங்கள் போன தாட்டி வந்ததோட இந்த தாட்டி ஏதாவது மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுன்னா எதுங்க? போடுற தடவை ஸ்பேஸ் தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் நெருக்கலாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்க. நான் வெளியே போய் ஃப்ரெண்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக. கண்டிப்பாக. தேங்க்யூ, தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் பேர் என்ன? என் பேர் கோபிநாத். கோபிநாத். அக்கா உங்கள் பேர்? நிரோஷினி. பாப்பா பேர்? கயானா. கயானா. ஓகே, எல்லாம் விளாண்டிங்களா? ஆ, நல்லா இருக்குது, எல்லாம் விளாண்டோம். எல்லாம் விளாண்டோம். 6 மணி போல் வந்தோம். வந்தோடனே என்ட்ரன்ஸில் வந்து லண்டன் பிரிட்ஜ் டவர் வச்சுருக்காங்க. உள்ளே வந்தோடனே குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. சின்ன குழந்தைலேருந்து பெரிய வரைகள் ஆடுறதுக்கு எல்லாமே இருக்குது. ராட்டினம் இருக்குது, அப்பளம் அந்த மாதிரி இருக்குது, திங்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. வெளியே லண்டன் செஞ்சு ஃபோட்டோலாம் எடுத்தீங்களா? ஆ, அதை என்ட்ரன்ஸ் எடுத்துட்டு தான் வந்தோம். அங்கங்கே செல்ஃபி எடுக்கிற மாதிரி செட்டப்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. எல்லாம் அந்த மங்கி செட்டப், மங்கி செட்டப் அதெல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கு. ஓகேங்கண்ணா. நீங்கள் போனதாட்டி எல்லாம் கரூரில் இந்த மாதிரி எஜுகேஷன் போட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்துருக்கீங்களா? ஆ, ரெகுலராக வரோம். நம்ம கரூர் தான் நெட்டி, ரெகுலராக வரோம். எல்லாமே நல்லா இருக்குது. எப்பயும் போல தான் இருக்குது. க்ரௌடு கம்மியாக இருக்குது வீக்கெண்ட்னால. வீக்கெண்ட்ஸ் வந்தால் க்ரௌடு அதிகமாக இருக்கும். ஸ்கூல் லீவ்ஸ்னால குழந்தைங்க நிறையா பேர் பார்க்க முடியுது மற்ற டைமை விட. ஸ்கூல் லீவ்ஸ்னால நீங்கள் போனதாட்டி ஏதாவது போட்டதோட இந்த தாட்டி ஏதாவது மிஸ் பண்ணுறேன் ஒரு கேமு அப்படின்னா நீங்கள் எதாவது சொல்லுவீங்க? இல்லை, எல்லாமே கேம் எல்லாமே இருக்குது. குழந்தைங்க இப்போ நிறையா இருக்காங்க கொடை விடுவதுனால, அதனால் குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்குது. ஸ்கூல் ஹாலிடே அதனால் நல்லா இருக்குது. எல்லாரும் வெளியே இந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க, சாப்பிட்டீங்களா? ஆ, அப்பளம் சாப்பிட்டோம். இப்போ தான் அப்பளம் சாப்பிட்டோம். எப்பயும் போல அப்பளம் சாப்பிட்டோம். பஜ்ஜி அந்த மாதிரி காலான்ஸ்லாம் பாக்கெட்டில் இருக்குது, வாங்குறதா வாங்கிக்கலாம். எல்லாம் நல்லா இருக்குது. ஓகே அக்கா, நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணதுன்னா அப்படின்னா என்னதுங்கக்கா? அப்படியே எதுவும் உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னங்கக்கா சொல்லு. என்ன ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, நார்மலாக எல்லா ரைட்டும் போனோம், எல்லாமே ஜாலியாக. ஓகேங்கக்கா, தேங்க்யூங்கண்ணா. தேங்க்யூக்கா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் என்ன? கிஷோர். கிஷோர். அண்ணா உங்கள் நேம்? ருஷில். ருஷில். ஓகேங்கண்ணா. இப்போ நீங்கள் வந்து நம்ம பொருட்காட்சி வந்திருக்கீங்க, லண்டன் பிரிட்ஜ். வெளியெல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆ, எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டீங்க. எப்படி, வெளியே சூப்பராக இருந்துச்சா? இல்லைண்ணா, அவ்வளோ கொண்டுண்ணா, அவ்வளோ அவ்வளோ கொண்டுண்ணா. மற்ற ஊர் மாதிரிலாம் இது ஒன்றும் இல்லைண்ணா. சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட், சும்மா ஒரு வந்து 10 நிமிஷம் பார்த்துட்டு போகலாம்ண்ணா. ஓகேங்கண்ணா. இந்த தாட்டி ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணுறதுனா இது? நிறையா மிஸ் பண்ணுறேண்ணா. இதில் ஒன்று அவ்வளோக்கு ஒன்று பெருசாக இது ஆளந்தெல்லாம் இல்லைண்ணா. அவ்வளோக்கு அவ்வளோ. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கேமாவது விளாண்டிங்களா? ஆ, விளாண்டோண்ணா. அந்த குழம்பஸ் விளாண்டோம், அப்புறம் பிரேக் டான்ஸ் ரெண்டு விளாண்டோண்ணா. இதில் உங்களை இதில் எது ரொம்ப பிடிச்சிருந்து? பிரேக் டான்ஸ் ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. டீசெண்டாக இருந்துச்சு, ரொம்ப பயமாலால டீசெண்டாக இருந்துச்சு. ஓகேங்கண்ணா. அதை இந்த இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் போட்டுருந்தாங்க, சாப்பிட்டீங்களா? ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோண்ணா. அது வந்து அன்ஹெல்த்திண்ணா. ஓ, இல்லாட்டி மட்டும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க? நாங்கள் வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஏதாவது விளாண்டதுலாம் ஏதாவது சொல்லுங்கள். நான் வந்ததே லேட்டாக தான் நான் வந்தேன். இவன் வந்துட்டு வாழை கூட்டிகிட்டு வந்துட்டோம், அது கிளம்பிடுச்சு, அதனால் இப்போ என்னை கூப்பிட்டாங்க. லேட்டாக தான் வந்தேன். வந்தோடனே ராட் பில்லர் விளாண்டேன். அவ்வளோதான் விளாண்டிங்க? அவர் வந்து கமிட்டடு, நீங்கள் சிங்கிள்னால அது விளாண்டிங்க? ஆமாண்ணா. ஓகே. ஜெயின் ஃபீல்ட் விளாண்டேன், அவ்வளோதான். இதில் உங்களுக்கு பிடிச்ச கேம்னா எதுங்க? ஒன்றும் அவ்வளோக்கா பிடிக்கலாம். ஏதோ இது கேட்டோம், விட மாட்டேன்ட்டாங்க. அழுதோம். அந்த ஆண்டியில் அவ்வளோ தூரம் கெஞ்சினா விட மாட்டேன்ட்டாங்க. குழந்தைங்க விளையாடுறதுங்க? இருந்தாலும் ஆசைப்பட்டான் பையன். வந்து 21 kgன்னு சொன்னாங்கண்ணா. அதில் கூட 10 கிலோ தானே அதிகம். எங்களை விளாட மாட்டோம்ண்ணா. கேட்டால் உள்ள முழங்கிடுவோம். உட்காந்திங்கன்னா அது உள்ளே ஓடிடுவோம். என்ன பண்ணுறது? அப்புறம் அதுக்கு தானே வச்சுருக்காங்க, விளாண்டு தானே. கஷ்டமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. Oh, my God.
அது மாதிரி வளருது அது நல்லா இருக்கு வெளியே அந்த என்ட்ரன்ஸ்லாம் அந்த இது லண்டன் ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தாங்க அது நல்லா இருக்கு அது சிறப்பா எடுத்தீங்களா ஆ எடுத்தேன் அது வந்து லண்டன் இது வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம சிறப்பா இருக்கு இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் அங்கே இது மாதிரி பார்த்தது கிடையாது அதனால அது நல்லா இருக்குப்பா ஓகேங்கண்ணா நீங்கள் போன தட்டியில் இந்த மாதிரி போட்டிருக்கப்போ வந்திருக்கீங்களா வந்திருக்கப்பா ஆனால் அதில் விடக்கூட இதில் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்குது நல்லா நல்லா வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஏதாவது ஒன்று ஒரு கேம் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன கேம் மிஸ் பண்ணுவீங்க மிஸ் பண்ணுறதுன்னா அப்படி ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த இந்த காரு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு முன்னாடிலாம் அது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் பெஸ்ட்டாக தான் இருக்குது குழந்தைங்களுக்கு நல்லா சிறப்பாக தான் இருக்குது ஓகேங்கண்ணா அதான் ஹாலிடேக்காக ஆமாம் ஆமாம் எஸ் எஸ் குழந்தைகளுக்காக ஹாலிடேவுக்காக நல்ல நம்ம கரூரில் பெருசாக ஒன்றும் இல்லை அது இது மாதிரிலாம் வந்து நம்ம வர்றது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஓகேங்கண்ணா தேங்க்யூ ஓகே நிதின் உங்கள் பேர் தருண் தருண் நீங்கள் வந்து பொருள்காட்சி வந்துருக்கீங்க எல்லாம் விளாண்டிங்களா என்ன விளாண்டா விளாண்டிங்க லகராஸ் விளாண்டோம் அந்த இது விளாண்டோம் தப்பு இது பட் ட்ராகன் இது பிடிச்சிருந்துச்சா நல்லா இருக்கு போட்டிருக்காங்க இதாக போட்டிருக்காங்க நல்லா இருந்துச்சு ஆனால் போன தாட்டி இதெல்லாம் வந்திருக்கீங்களா வருஷம் வருவோம் வருஷம் வருஷம் வருவீங்க வருஷம் வருஷம் இருந்ததோட இதில் வந்து ஏதாவது மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருக்கா பண்ணுறேன் பானிபூரி கடைங்க பானிபூரி கடை நான் அங்கே தான் இருக்கு ஆப்போசிட்ல தான் அறுபது ரூபா சொல்கிறேன் நான் கேட்டு என்ன பண்ணுறது நீங்கள் வந்து இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறேன் இந்த கேமை அப்படிலாம் அது இல்லை அப்போலாம் ப்ரோ நீங்கள் நாலு எதுவும் இல்லை எல்லாமே பிடிச்சிருக்கு எல்லாம் வேறு வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்களா ஆ எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு ரேட்டு தான் ஓவராக இருக்குது ரேட்டு தான் ஓவராக இருந்துச்சு வெளியே அந்த லண்டன் ஃப்ரிட்ஜ் எல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் விளையாடுங்க எல்லாம் விளையாடாச்சு எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்களா எடுத்தோம் எடுத்தீங்க ப்ரோ நீங்கள் நீ உங்களுக்கு வந்து ஏதாவது பிடிச்ச கேம் இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன கேம் ஃபர்ஸ்ட் ட்ராகன் ட்ரைவ் ட்ராகன் ட்ரைவ் தான்
மஜாவா இருந்துச்சு. நான் மஜாவா ஓட்டணும். ஓட்டுனீங்க, ஓகே ரைட்டு. இதுல வந்து சரி இதுல கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சுப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எடுத்தீங்களா?